அனைவருக்கும் வணக்கம். இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்ல போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, சொட்டு நீர் பாசனம் அமைத்தல், ட்ரிப் இரிகேஷன். இது எங்களுக்கு தெரியுமேங்க, நாங்கள் ஏற்கனவே போட்டிருந்தோம், நாங்கள் கழட்டி போட்டோம், அல்லது வந்து இன்னும் போடலை, கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு பலவிதமான எண்ணங்களோடு நீங்கள் இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் அதுக்காக அப்ளை பண்ணுங்கள். எல்லா நிலங்கள்லையும் சொட்டு நீர் பாசனம் போட்டுக்கிறது ரொம்ப 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 முக்கியங்க, காலத்தோட கட்டாயம். சரியான நல்ல தரமான நிறுவனத்திட்டருந்து போட்டுக்கங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர் அலுவலகம், அதாவது பிடிஓ ஆஃபீஸ்க்குள்ளே அக்ரி ஆஃபீஸ் இருக்கும், அங்கே உள்ளே போனீங்கன்னா அக்ரிக்காரங்களும் பண்ணித்தருவாங்க, தோட்டக்கலைத்துறையும் பண்ணித்தருவாங்க, எல்லா பயிருக்கும் பண்ணித்தருவாங்க, நெல் தவிர எல்லா பயிருக்கும் பண்ணித்தருவாங்க. கேளுங்க, இதை மட்டும் விண்ணப்பம் நம்ம கொடுத்துட்டோம்னா, அவங்க அந்த பைப்பை அமைச்சு கொடுத்துட்டாங்கன்னா, குறைந்த தண்ணீரில் விவசாயத்தை அப்படி முறைப்படுத்தி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு என்னெல்லாம் சிரமம் வந்திருக்கும், ஏற்கனவே பிச்சு போட்டவங்க போட்டிருந்தாங்க, எனக்கு என்னமோ மனசுக்கு பிடிக்கலைங்க அதனால் பிச்சை எறிஞ்சிட்டேங்கன்னு நீங்கள் மனசில் உங்களுக்கு தோணுச்சுன்னா, என்னென்ன காரணங்களுக்காக அதை பண்ணீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். முக்கியமாக உப்பு அடைச்சிருந்துருக்கும், போதுமான தண்ணீர் வந்திருக்காது, அல்லது தண்ணீரை எவ்வளோ கொடுக்கணும், எந்த பயிருக்கு எவ்வளோ கொடுக்கணும் உங்களுக்கு தெரியாமல், இப்போ உதாரணத்துக்கு தென்னைக்கு ஒரு நாளைக்கு 60 லிட்டர் தண்ணி தரணும்னா, உங்களோட அமைப்பே எப்படி இருக்கும்னா, 20 லிட்டர் தண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த தண்ணி தேவை வந்திருக்காது, கொடுத்துருக்க முடியாது, லாபம் கிடச்சிருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 60 லிட்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த அமைப்பை மாற்றி இருந்திருக்கணும், அப்போ கண்டிப்பாக பயன்பட்டிருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் சிரமப்பட்டு வாய்க்காலில் தண்ணி பாய்ச்சி அது போகாமல் நம்மகிட்ட தண்ணி இல்லாமல் மன வருத்தத்தோடு ஒரு விவசாயம் பண்ணுறதை விட, நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன், மொபைல்லையே என்னோடய தோட்டத்தில் இப்படி தண்ணி பாய்ச்சணும், 10 மணிக்கு இப்படி தட்டினா அங்கே மோட்டர் ஆன் ஆகி தண்ணி பாயுது, இது எவ்வளோ நல்லாயிருக்கும். உட்காந்த இடத்துலேருந்தே நீங்கள் வீட்டில் உட்காந்துருப்பீங்க, கல்யாண வீட்டுக்கு போயிருப்பீங்க, வெளியூருக்கு போயிருப்பீங்க, வெளிநாட்டுக்கு போயிருப்பீங்க, எங்கே இருந்தாலும் தண்ணி பாய்ச்சிக்கலாம். 10 மணிக்கு தண்ணி பாய்ச்சோம்னா தண்ணி பாய்ச்சிக்கலாம், ஆட்டோமேட்டிக் போட்டு விட்டிங்கன்னா 10 மணிக்கு டெய்லி அதுவாக தண்ணி பாய்ச்சோம், அல்லது 2 நாளைக்கு ஒரு முறை பாய்ச்சோன்னு சொன்னால் அதுவாக பாய்ச்சோம். இது எவ்வளவு எளிமையானது, அதையே நம்ம செய்யக்கூடாது. தரைவழியில் தண்ணீர் கொடுக்குற இடங்களுக்கும் சொட்டு நீரில் தண்ணி கொடுக்குற இடங்களையும் ஆய்வு செஞ்சு பாருங்கள். தரைவழி தண்ணி கொடுத்து விவசாயம் பண்ணுற இடத்துல எல்லாம் அழுகல் அதிகமாக இருக்கும், உரம் அதிகமாக போடுவாங்க. ஏன் தெரியுங்களா, ஒரு நிலத்தில் தண்ணீர் எவ்வளோ இருக்கணுமோ அதுக்கு மேலே தண்ணி இருந்ததுன்னா மண்ணில் இருக்க சத்தெல்லாம் கரைச்சிட்டு வேரில் கீழே இறங்கி போயிடும். கீழே இறங்கிருச்சுனாலே, சத்துக்கள் இறங்கினாலே செடி வந்து மஞ்சளாயிடும், இலைகள் மஞ்சளாயிடும், மஞ்சளாச்சுன்னா விளைச்சல் இருக்காது. இதுக்கு தான் சொட்டு நீர் பாசனம், எதுக்கு, வேரை ஈரமாக வச்சுக்கிறது. எவ்வளவு தண்ணீர் கொடுத்தாலும் அந்த வேர் எவ்வளோ தண்ணி ஒரு நாளைக்கு எடுக்குமோ அவ்வளோதான் எடுத்துக்கும், மிச்ச தண்ணியெலாம் வேஸ்ட்டுங்க, பூமிக்குள்ளே போகும், ஆவியாக போகும், வேஸ்ட்டாக போயிடும். சரியான அளவு தண்ணி அதோடய வேர் மண்டலத்தை ஈரப்படுத்துகிற மாதிரி, ஈரமாக வச்சுக்கிற மாதிரி கொடுத்தாலே போதுங்க. தயவுசெய்து பக்கத்தில் இருக்க ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸ், தோட்டக்கலைத்துறை அல்லது வேளாண்மைத்துறை அலுவலகத்துக்கு போங்க, விண்ணப்பம் கொடுங்க. 50%, 70% மானியம் இருக்குது, பயன்படுத்திக்கங்க. அதில் இன்னும் கூடுதல் மானியமும் கொடுக்குறாங்க, அதோடு சேர்ந்து தொட்டி கட்டி கொடுக்குறாங்க, பைப்லைன் போட்டு தர்றாங்க, கட்டமைப்புகளை உருவாக்கிக்கலாம். இது இருந்தாலே நமக்கு விவசாயம் ஈஸி. மொபைலில் உங்களுக்கு அதுக்கான அமைப்பை கொடுக்குறாங்க மானியத்தோட. நான் சொல்கிற விஷயங்களில் உங்களுக்கு என்ன விதமான தொழில்நுட்பம், டெக்னிக்கலாக உங்களுக்கு தெரியல, எந்த பயிருக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்கணும்னு தெரியல, அமைச்சதில் எனக்கு ஒரு சின்ன இடர்பாடு இருக்குது, நான் எப்படி என்னோடய சிஸ்டமை மாற்றணும், இந்த நீங்கள் சொல்லக்கூடிய மானியங்கள் பற்றி எனக்கு முழுசாக தெரியலை, இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல் வேணும், எந்த காலத்தில் எவ்வளோ தண்ணி பாய்ச்சணும், நான் ஷீட்டு போட்டு நிழல் போர்வை போட்டு உள்ளே பைப் போட்டிருக்கேன்னா எவ்வளோ தண்ணி பாயுதுன்னு எனக்கு தெரியல, நான் என்ன செய்யணும், இப்படி எல்லாம் உங்களுடைய கேள்விகள் இருந்தால் கீழே கொடுத்துருக்க நம்பரில் கேளுங்கள், நான் உங்களுக்கு
தனிப்பதிவில் விளக்கமாக கூட சொல்கிறேன். ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, எந்த இடமா இருந்தாலும் சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்துங்க. தண்ணியும் மிச்சப்படுத்தலாம், விளைச்சலும் அதிகமாகும். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.